ரகசியங்கள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நற்பவி நற்பவி நற்பவி. அதாவது இந்த மாத இறுதியில் செவ்வாய் பகவான் மகர ராசியில் நுழைகின்றார். அங்கே ஏற்கனவே சனி பகவான் இருக்கின்றார். செவ்வாய் வந்து உச்சமாக கூடிய இடம் சனியோட வீடான மகரம். சிவாசனி காம்பினேஷன் அப்படிங்கிறது எப்படி வேலை செய்யும், அதனால் என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இது ஒரு 2-3 வீடியோவாக கூட வரும். ஏன்னா இது வந்து உலகியல் ஜோதிடம் என்கின்ற முண்டைன் அஸ்ட்ராலஜி. அது உலகியல் ஜோதிடம்னா எப்படி வந்து நமக்கு வந்து ஒரு ஜாதகம் இருக்குதோ, ஒரு தனிநபருக்கு இருக்குதோ, அதே மாதிரி உலகத்திற்கும் ஜாதகம் உண்டு. இந்தியாவுக்கு தனியாக எடுக்கலாம், தமிழ்நாட்டுக்கு தனியாக எடுக்கலாம், மற்ற கண்ட்ரீஸ்க்கு எடுக்கலாம், ஸ்டேட்டுக்கு எடுக்கலாம், ஒரு ஊருக்கு எடுக்கலாம். இதை வந்து தான் மேதினி ஜோதிடம் இல்லை உலகவியல் ஜோதிடம், முண்டேன் அஸ்ட்ராலஜி, வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி அப்படின்லாம் சொல்கிறது உண்டு. இது வந்து எதுக்கு நமக்கு என்ன அப்படிங்கிறது கிடையாது. உலகியல் ஜோதிடப்படி தான் வந்து இந்த கொரோனா மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கணிப்பார்கள். அதுக்கு எப்போ தீர்வுனும் சொல்கிறது உண்டு. ஏற்கனவே நம்ம அதை பற்றி நம்ம ஜோதிட ரகசியங்களில் சொல்லியிருக்கோம். அதாவது சில விஷயங்கள் வந்து நம்மையும் மீறி சில விஷயங்கள் கண்டிப்பாக எல்லாத்தையுமே ஒருத்தன் வந்து 100% வந்து கணிச்சிட முடியும்னு சொல்ல முடியாது. சில நேரம் நமக்கே ஃபெயிலியர்ஸ் ஆகும். சில நேரம் நம்ம சொல்கிற கணிப்புகளே வந்து தப்பாகக்கூடியது. ஏன்னா வந்து நம்ம ஒன்றும் தெய்வம் கிடையாது. ஜோதிடர்களுக்கு ஓரளவு இறையாற்றலை உணரக்கூடிய சக்தி அந்த கடவுள் ஒரு வரமாக கொடுத்துருக்கின்றார். அதை வைத்து அவங்க வந்து எந்த காரணத்தை கொண்டு ஒரு மனிதனை வந்து துன்புறுத்திடக்கூடாது, ஒரு மனிதனுக்கு வந்து தேவையற்ற பிரச்சனைகளை கொடுத்துடக்கூடாது. அதாவது நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். இந்த செவ்வாய் சனி அப்படிங்கிறது, செவ்வாய்னா என்ன, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக இருக்கிறது, ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மாதிரி சண்டை செய்யலாம் வாடா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி. சனினா வந்து சைலண்ட் ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரியான இது. சனி வந்து ரொம்ப வந்து ஒரு விஷயத்தை வந்து இறுக்கமாக பிடிச்சிக்குவார். கர்மகாரகன் ஒரு சனி வந்து ஒரு ஸ்லோ மூவிங் பிளானட். ஒரு ராசி கட்டத்தை கடக்கிறதுக்கு 2.5 வருஷம், இந்த வக்கரம் ஆதிசாரம் இது மாதிரியான இது வக்கர நிவர்த்தி அப்படின்லாம் பார்க்கும்போது சம் டைம்ஸ் 3 வருஷம் கூட ஆகிடும். செவ்வாய் எப்படி கிடையாது, 40 நாள் 45 நாள் ட்ராவல் பிளானட்டாக இருப்பார். அது வந்து வக்கரம் அப்படிங்கிற இது போகும்போது அது மாறும். இப்போ இந்த உச்ச செவ்வாய் அப்படின்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இராணுவ வீரர்கள் அவங்கெல்லாம் செவ்வாய், காவல்துறையினர் செவ்வாய், அதே மாதிரி யூனிஃபார்ம் போட்டிருக்கிறவங்க எல்லாமே செவ்வாய் இதில் தான் வருவாங்க. சனினா யார், அதாவது பிச்சைக்காரர்கள் சனியில் வருவாங்க. அந்த மாதிரி ரொம்ப வந்து துப்புரவு தொழிலாளர்கள், அடிமட்டத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள், அடிமை தொழில் என்பதே சனியோட காரகத்துவம் தான். சில பேருக்கு பேர்லேயே வந்து அந்த அடிமைத்தனம் அப்படிங்கிற மாதிரியானதெல்லாம் வந்தது அப்படின்னா அது வந்து அவர்களுடைய சனிக்காரகத்துவம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். பாரதி தாசன், தாசன்னா என்ன, அடிமை. சில பேர் தன்னுடைய பேர்லேயே அடிமைன்னு போட்டிருப்பாங்க. சில பேர் தாசன் என்கின்ற பேர், அதாவது ஸ்லேவ் அப்படிங்கிற ஸ்லேவரி அப்படிங்கிற மாதிரியான இது. இது மாதிரி நிறையா இருக்குது. இப்போ செவ்வாய் சனி என்ன செய்யும், என்ன மாதிரியான இன்சிடென்ட்ஸை சொல்லும், அது எந்த நாட்டிலலாம் அதெல்லாம் வரும், செவ்வாயை குறிக்கக்கூடிய நாடு, சனியை குறிக்கக்கூடிய நாடு, அங்கெல்லாம் பிரச்சனை வரும். அப்போ செவ்வாயை குறிக்கக்கூடிய நாடு இது, சனியை குறிக்கக்கூடிய நாடு இது, மகரத்தை குறிக்கக்கூடிய நாடு இது, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏழாம் பார்வையாக எந்த ராசியை பார்க்குறாங்க, இவ்வளவும் பார்க்கணும். செவ்வாய் சனி சேர்ந்து, செவ்வாயின் சனி சேர்ந்து, செவ்வாய் வந்து 4ஆம் பார்வை உண்டு, 7ஆம் பார்வை உண்டு, 8ஆம் பார்வை உண்டு, சனிக்கு 3, 7, 10 உண்டு. ரெண்டு பேர் சேர்ந்து 7ஆம் பார்வையாக சமசப்தமாக வந்து தமிழ்நாட்டை தான் பார்க்குறாங்க, பார்ப்பாங்க அந்த காலகட்டத்தில். அப்போ பாவிகளின் பார்வை எப்படி இருக்கும், நல்லது நடக்குமா கெடுதல் நடக்குமா. அதே மாதிரி வந்து செவ்வாயும் சண்டையும் சனியும் சண்டை சச்சரவை குடிக்கக்கூடியது, அடிதளத்தை குடிக்கக்கூடியது, கலவரத்தை குடிக்கக்கூடியது, போலீஸ்காரங்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையவே பிரச்சனைகளை குறிக்கக்கூடியது. இதெல்லாம் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். இந்த மந்த் எண்ட்லேருந்து அது ஆரம்பிக்குது, 27ஆம் தேதியிலேருந்தே அது ஆரம்பிச்சது, கிட்டத்தட்ட ஒரு 40 நாள். அப்போ நம்ம பாட்டுக்கு போய் எதுலையாவது வந்து போராட்டத்தில் கலந்துக்கிறோம், அதில் கலந்துக்கிறோம், இதில் கலந்துக்கிறேன்னா லத்தி அடி நமக்கே விழும்.
ஒரு தடவை வந்து இந்த செவ்வாய் சனி காம்பினேஷன், செவ்வாய் சனி பார்வையை பார்த்தாலும் சனி செவ்வாயை பார்த்தாலும் செவ்வாய் வந்து சனியை பார்த்தாலுமே இந்த துப்பாக்கி சூடு தூத்துக்குடியில் நடந்தது. அதுக்கப்புறமா வந்து கருப்பூர் கூட்டம் கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தி சொன்ன விஷயம், அதனால் ஒரு சர்ச்சையை கிளம்பியது. முருகன் கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பிரச்சனைகள் வரும். இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். நான் ஜஸ்ட் வந்து இது ஒரு இன்ட்ரடக்ஷனாக தான் சொல்லியிருக்கேன். இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஆனால் இது ரொம்ப இது இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்லேயும் வேலை செய்யும். இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் யார் யாருக்கு வேலை செய்யும், யாரெல்லாம் கவனமாக இருக்கணும், என்ன பரிகாரம் பண்ணணும், என்ன மாதிரியாக நம்மளை தற்காத்துக்கொள்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பார்ப்போம். இதுக்கு தீர்வு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. உலகியல் அளவுக்கு தீர்வு இருக்கா? கண்டிப்பாக அதற்கும் இருக்குது. அது நான் ஒருத்த மட்டும் பண்ண முடியாது, நீங்கள் எல்லாருமே சேர்ந்ததும் பண்ணணும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன்.